ஹலோ குழந்தைங்களா ரெண்டு நாளாக பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதுதான் பாட்டிக்கு இல்லை தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அதான் நான் கதை சொல்லலை இன்னைக்கு ரெண்டு கதை சொல்ல அதுக்கு பர்தியா சரியா இந்த கதை ஃபஸ்ட்டு கதை என்னன்னாக்கா ஒரு பாட்டி என்ன மாதிரியே டெய்லி பேர பசங்களுக்கு கதை சொல்கிறாங்களாம் அந்த தினம் கதை கேட்குறதுங்க குழந்தைங்க பாட்டி கதை சொல்லு பாட்டி கதை சொல்லுன்னு அந்த பாட்டி வந்து ரொம்ப சூப்பராக கதை சொல்லுவாங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கதை சொல்லின்றே இருக்கா டே தினமும் ஸோ இந்த முக்க ரொம்ப முக்கியமான இடம் வரும்போது ட்விஸ்ட்டாக இருக்கும்போது ஆர்வமாக இன்னும் இன்னொன்று பசங்க கேட்கும்போது இல்லை இல்லை அது வந்து சஸ்பென்ஸ் கேட்குற பாக்கி கதை அப்படின்னு சொல்லி பாட்டி தூங்கிட்டோங்களாம் ஸோ பசங்களும் இன்னும் நாளைக்கு எப்போ வரும் நாளைக்கு எப்போ வரும்னு காத்திருந்து பாட்டிக்கிட்ட கதை கேட்கும் இப்படி ஒரு ரொம்ப நாள் போச்சு பாட்டி எவ்வளோ பெரிய கதையாக இருந்தாலும் முடிக்கணும் இல்லையா ஸோ டெய்லி இந்த மாதிரி பாட்டி எக்ஸ்ட்ரா டைம் வச்சு டைம் வச்சு ரொம்ப சஸ்பென்ஸ் ஒரு இடத்துல பிரேக் வச்சு நாளைக்கு கதைன்னு சொல்லி சொல்லி நிறைய நாட்டு கடத்திட்டாங்க பசங்களும் சடைக்கலை பாட்டியும் சடைக்கலை நல்லா கதை கேட்குறதுங்க குழந்தைங்களும் பாட்டியும் அந்த மாதிரி ஜாலியாக கதை சொல்லிட்டு இருக்கா தினமும் ஸோ ஒரு நாள் என்ன பண்ணலாம் கதை எப்படியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரணும் இல்லையா ஸோ ஒரு நாள் என்ன பண்ணலாம் கதையை முடிச்சிட்டு இதோட கதை முடிஞ்சு தான் கத்திரிக்காயும் காய்ச்சி தான் அப்படி சொல்லலாம் பசங்க அண்ணா அப்பாவோட நாள் எது புது கதை கதைன்னு சொல்லிட்டு இந்த கதை முடிஞ்சுட்டுன்னு போயிடுத்துங்க பார்த்தா ஒருத்தர் வீட்டுக்குள்ள வராரு யாருன்னு பார்த்தா அது யாரு யம நம்ம உயிரை எடுக்கிறவரு பாட்டி முதல் நாள் கதை சொல்லும் போது அவர் வந்துட்டாரு உயிர் எடுக்கிறதுக்காக பாட்டி சொன்ன கதையில மயங்கி அவர் ஒரு அவங்க சஸ்பென்ஸ் வச்சு பொடி வச்சு கதை சொல்றாருல்ல அதை கேட்டோன்னா நாளைக்கு என்னவா இருக்கும்னு தெரியலையே சரி நாளைக்கு வந்து உயிர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் டேயும் பாட்டி அதே மாதிரி பொடி வச்சு தானே கதை சொன்னான்னு சொன்னேன் ஸோ அவருக்கே சஸ்பென்ஸ் சாங்கல அதனால அடுத்த நாள் கேட்கணும் அடுத்த நாளை கேட்கணும்னு இவ்வளோ நாள் தினமும் வந்து கதை கேட்டிருக்காரு ஆனால் கத்திரிக்காய் காய்ச்சதுனாலே பாட்டி இத்தனை நாள் உள்ள கதையில் கத்திரிக்காயே இல்லையே எப்படி சடன்னாக சொல்கிறா கேட்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் தூங்கட்டோன்னு வச்சுட்டு போனதும் ஐ மீன் தூங்க போனதும் பாட்டி கிட்ட கேட்குறாரு பாட்டி நான் தான் எம்மா தர்மராஜா இந்த மாதிரி கேட்குற நான் நீ கதை சொன்ன முதல்ல நீக்கே உடனே தூக்கிட்டு இருக்கணும் அதோடய உனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு ஆனால் நீ வந்து தொடர்ந்து கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது சஸ்பென்ஸ் வச்சு அதுக்காக தான் கேட்டுகிட்டே வந்தேன் ஆனா இது என்ன கத்திரிக்காய் காய்ச்சது நீ கத்திரிக்காய்க்கும் நீ சொன்ன கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கேக்குறாராம் அதுக்கு பாட்டி சொன்னாலாம் வாங்கோன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீ வந்தது நீங்கள் வந்தது எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சு விடுத்து என்னோட ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதனால்தான் தினமும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கதை சொன்ன கிட்ட நீங்களும் வாசலில் உட்காந்து தினமும் கதை கேட்டு போறது எனக்கு தெரியும் அதனால தான் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக சொன்னேன் ஆனால் எங்க வீட்டில் வந்து என்னன்னா இந்த கத்திரிக்காய்ன்னு சொன்னது செடி வச்சிருக்கேன் பின்னார கொல்லையில் அதில் காய் காய்ச்சதும் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தேன் நான் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த உயிரை விட விருப்பம் இல்லை பார்த்தா இன்னைக்கு காய்ச்சி விடுத்து கத்திரிக்காய் நாளைக்கு அதை பறிச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் கூப்பிடுவோம் உங்கோ இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு உங்களோட வந்துடுறேன் இன்னும் ஒரு நாள் இத்தனை நாள் பொருத்தீங்கோ இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்கோன்னு சொன்னாலும் என்னக்கே சிரிப்பு வந்துருத்தான் பாட்டிக்கு போறேன் கத்திரிக்காய்னு சொல்லிட்டு சரின்னு சிரிச்சுட்டு இல்லை இல்லை நான் யாருக்குமே இப்படி பண்ண மாட்டேன் ஆனால் நீங்கள் அவ்வளோ அழகாக கதை சொல்கிறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதனால் நீங்கள் நாளைக்கு தாராளமாக கத்திரிக்காய் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க கூட்டின்னு போகிறேன் உங்களுக்கு வந்து சந்திர இடம் கொடுத்துடுறேன் ஸோ சந்திரனில் உட்காந்துக்கோங்க அழகாக அங்கேருந்து எல்லாருக்கும் கதை சொல்லுங்கள் தினமும் சொல்கிறாராம் ஸோ அதனால அடுத்த நாள் பாட்டி அவரோட போயிட்டாலாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலா இல்லை பாட்டி இருக்க மாதிரி தெரியும் சம்டைம்ஸு ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கெல்லாம் நிலா காட்டி சாதம் விட்டுறான்னு சொல்லுவாள் சும்மா இது ஒரு ஃபேரி டைல் மாதிரி ம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்